மயங்கி விழுந்தவர் கீழே விழுந்த அடுத்த நொடியே அந்தரத்தில் மிதந்தார். அவரை அங்கிருந்த கட்டிலில் படுக்க வைத்த அந்த உருவம் அவருக்கு பாதுகாப்பாக அங்கேயே இருந்தது விடியும் வரை. விடிந்த பிறகு கண் விழித்தவருக்கு முதலில் நடந்தது எதுவுமே புரியவில்லை. நடந்ததெல்லாம் கனவா என்ற குழப்பத்துடன் எழுந்தவர் முதலில் தேடியது தன்னுடைய பெண்ணின் புகைப்படத்தை தான். அது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்க அதெல்லாம் கனவுதான் போல என்ற முடிவுக்கு வந்தவர் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி மெல்ல படுக்கையை விட்டு எழுந்தார். வயதாவதாலும் சமீபத்தில் மகளை இழந்து வாடுவதாலும் சரியாக சாப்பிடாமல் இருப்பதால் உடலில் போதிய வலு இல்லாமல் தள்ளாடி நடந்தார். அவர் கீழே விழப்போனவரை யாரோ தாங்கி பிடிப்பதை போல இருக்க வேகமாக பின்னால் திரும்பி பார்த்தார். மகள்தான் வந்துவிட்டாளோ என்றெண்ணி அங்கே அவரால் காற்றை மட்டுமே உணர முடிந்தது. இதுவும் என்னுடைய பிரம்மைதான் போல என்று எண்ணியவர் குளித்துவிட்டு வந்தவர் வழக்கம் போல உணவை கூட உண்ணாமல் தன்னுடைய மகளின் போட்டோவை கைகளில் எடுத்து வைத்துக் கொண்டு அழுகையில் கரைந்தார். அவர் அழுவதை பார்த்த அந்த உருவத்தின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிய வெகு நேரம் அங்கேயே இருந்து அவரையே சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அவளின் வலி கொஞ்சம் கொஞ்சமாக வெறியாக மாறியது. ஆக்ரோஷத்துடன் புயலாக மாறி கிளம்பினாள் அடுத்த பலியை நிகழ்த்த. திருப்பதி கோவிலுக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் டாக்டர் தாமோதரன். அடுத்த நாள் விடியற்காலையில் ஒரு முக்கியமான ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்ததால் இரவு எங்கேயும் தங்கி ஓய்வெடுக்காமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தார். நேரம் நள்ளிரவை தாண்டிவிட்டது. வெகு நேரம் வண்டியை ஓட்டுவதால் கையெல்லாம் வலி எடுத்தது. ஓரளவிற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஒரு இடத்தில் காரை நிறுத்தி சில நிமிடங்கள் ஸ்டியரிங் வீலின் மீதே கவிழ்ந்து படுத்திருந்தார். காரில் ஓடிக்கொண்டிருந்த ஏசி சட்டென்று நின்று போக புழுக்கம் தாங்க முடியாமல் எழுந்தவர் காற்றுக்காக கார் கதவில் இருந்த கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டார். குப்பென்ற நாற்றம் அடித்தது. ச்சே என்று எரிச்சல் அடைந்தவர் மீண்டும் கண்ணாடியை மேலே ஏற்ற முயல அது அசைவேனா என்று பிடிவாதம் பிடித்தது. நேரம் கடக்க கடக்க காற்றில் நாற்றம் அதிகரிக்க மூக்கை ஒரு கையால் மூடிக்கொண்டே காரை கிளப்ப முயற்சி செய்தார். கார் அப்படியேதான் இருந்தது. காரின் லைட் கூட ஆன் ஆகவே இல்லை. சில தடவைகள் முயற்சி செய்தவர் எரிச்சலுடன் காரை விட்டு கீழிறங்கினார். காரின் பேனட்டை திறந்து என்ன கோளாறு என்று பார்த்தார். எல்லாம் சரியாகவே இருந்தது. காலையில 5 மணிக்கு ஆபரேஷன். இப்ப போனாதான் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தூங்கிட்டு ஒழுங்கா ஆபரேஷன் பண்ண முடியும். இந்த கார் இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணுதே என்று வாய்விட்டே புலம்பினார். தன்னுடைய போனை எடுத்து தனக்கு அறிமுகமான மெக்கானிக் ஒருவருக்கு அழைத்தார். சதீஷ், என்னோட கார் பிரேக் டவுன் ஆகி நடுவழியில நிக்குதுப்பா, உன்னால இப்ப இங்க வர முடியுமா? சார், நான் என்னோட தங்கச்சி குழந்தையோட காது குத்துக்காக என்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். இப்ப நான் ஊர்ல இல்லையே. இப்படி சொன்னா எப்படி சதீஷ்? நாளைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன், நான் திருச்சிக்கு போயே ஆகணும். ஏதாவது செய்ய முடியுமா பாரு சார். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கான். அவன் டிராவல்ஸ்ல தான் வேலை பார்க்கறான். அவனை வேணும்னா வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன். அர்த்த ராத்திரியா இருக்கிறதால பணம் மட்டும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். பரவாயில்லையா சார்? பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம். கொஞ்சம் உடனே வர சொல்லுப்பா என்று அவசரப்படுத்தினார். அப்போ சரி சார், ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவான், நீங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்ல சகிக்க முடியாத அந்த நாற்றத்தில் எப்படி பொழுதை கழிப்பது என்று எண்ணியபடி அங்கேயே நின்றார். நிமிடங்கள் கழிந்தன. நாற்றம் கொஞ்சமும் குறையவில்லை. என்ன எடை இது? யோசனையுடன் போனில் டார்ச்சை ஆன் செய்து சுற்றிலும் பார்வையை ஓடவிட அவரது நெற்றியில் வியர்வை அரும்பியது. அவருக்கு இருபுறமும் சுடுகாடு இருந்தது. அதுவரை இருந்த மனநிலை அவருக்கு முற்றிலும் மாறி போக எரிச்சல் போய் பயம் வந்தது. வேலையின் பொழுது எத்தனையோ பிணங்களை பார்த்திருக்கிறார்தான். அப்பொழுதெல்லாம் இல்லாத பதட்டம் இப்பொழுது அவருக்கு வந்தது. அமைதியான அந்த இடம் ஆந்தையின் அலறலால் பீதியை கிளப்பியது. அவர் மனம் படபடத்தது. இருதயம் வெளியே வந்துவிடும் அளவிற்கு வேகமாக துடிக்க தொடங்கியது. சதீஷ் அனுப்புனால் எப்ப வருவானோ தெரியலையே. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிற்கிறது? சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பினா தேவையில்லை
என்று அவர் எண்ணிய நேரத்தில் அவரது போன் அடித்தது. ஹலோ, ஹலோ டாக்டர் தாமோதரா? ஆமா, நீங்க? சார், மெக்கானிக் சதீஷ் அனுப்புனார். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? இடம் சரியா தெரியல தம்பி, ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல சுடுகாடு இருக்கு. ஓ, அங்க இருக்கீங்களா? சார், அந்த இடத்துக்கு நான் வர முடியாது. இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ரோட்டுக்கு வர்ற பாதையில ஒரு மரம் ஒன்னு விழுந்து கிடக்கு. கார்ல வர முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் நேரா வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன். அப்போ என்னோட கார்? காரை பூட்டி சாவி எடுத்துட்டு வாங்க சார். போற வழியில என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலாம். அவன் காரை சரி பண்ணிட்டு உங்க வீட்டுல ஒப்படைச்சிருவான். சரி, வெயிட் பண்ணுப்பா என்று சொன்னவர் எரிச்சலுடன் காரில் இருந்து தனக்கு வேண்டிய பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டவர் காரை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவர் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நடக்க தொடங்கினார். 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பார். அவரின் காலடி ஓசைக்கு தகுந்தாற் போல இன்னொரு நபரின் காலடி ஓசையும் அவருக்கு கேட்டது. பின்னால் திரும்பி பார்த்தார். ஆள் அரவமே இல்லாத சாலை அவரை பார்த்து அமானுஷ்யமாக சிரித்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேலும் முன்னேறினார். அவரது முதுகுக்கு பின்னால் யாரோ நின்று அவரையே உறுத்து பார்ப்பதை போன்ற உணர்வில் அவருக்கு முன்பை விட அதிகமாக வேர்த்து வடிய தொடங்கியது. ஒரு விதமான சத்தத்தை கேட்டு என்னவென்று திரும்பி பார்க்க சொல்லி மனம் முந்தினாலும் அவருக்கு அதற்கான தைரியம் தான் இல்லை. நடையின் வேகத்தை கூட்டினார். சடார் என்று அந்த ரோடு ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. இது எப்படி சாத்தியம் என்ற அதிர்வுடன் அவர் திரும்பி பார்க்க அவர் காரின் ஒரு பக்க கதவு திறந்திருக்க காரின் ஹெட்லைட் அவரை பார்த்து கண் சிமிட்டியது. காரின் சாவி அவரின் சட்டை பையில் இருக்க வண்டி எப்படி உயிர் பெற முடியும்? தாமோதரனுக்கு நான் வறண்டது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. கையில் கொண்டு வந்திருந்த பொருட்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுவதைப் போல ஓடத் தொடங்கினார். கார் அவரை விடாமல் துரத்தியது. அதோ தூரத்துல சதீஷ் அனுப்புனால் காரோட இருக்கா, அங்க போயிட்டா தப்பிச்சலாம் என்று நினைத்தவர் ஓட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்தினார். சில நொடிகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது கார் அவரை துரத்தாமல் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருப்பது தெரிய கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தவர் அந்த காரை நோக்கி ஓடத் தொடங்கினார். ரோட்டின் அந்த பகுதியில் இருக்கும் காருக்கும் அவரை துரத்தி வந்த காருக்கும் இடையில் இருந்தது ஒரு ரவுண்டானா மட்டுமே. அதை தாண்டிவிட்டால் அந்த காருக்கு போய்விடலாம் என்று எண்ணி மீண்டும் வேகத்தை அதிகப்படுத்தினார். ஓடினார், ஓடினார். ஆனால் தூரம் மட்டும் கொஞ்சமும் குறையவில்லை. ஒரு வழியாக ஓடி வந்து காரில் ஏறி அமர்ந்தவர் அடுத்த நிமிடமே அலறிக்கொண்டு வெளியே விழுந்தார். காரணம், அது அவரின் கார். எனக்கு பின்னால இருந்த கார் எப்படி முன்னால வந்துச்சு? மீண்டும் ஒரு மரண ஓட்டம். தூரத்தில் அவர் பார்வைக்கு தெரிந்த வேறொரு கார் அவர் அருகில் வந்த பிறகு மட்டும் எப்படியோ அவருடைய காராக மாறி போனது. அவரின் போன் ஒலித்தது. அந்த காரின் டிரைவர் தான். சார், எத்தனை நேரம் தான் நான் இங்க வெயிட் பண்றது? வழி மாறி போயிட்டீங்களா? தம்பி, கொஞ்சம் சிரம பார்க்காம நீங்க என்னோட காருக்கு வந்து என்ன கூட்டிட்டு போறீங்களா என்றுதான் அவர் கேட்க நினைத்தது. ஆனால் அவர் வாய் உதிர்த்த வார்த்தைகள் வேறு. என்னோட கார் ரெடி ஆயிடுச்சுப்பா, உங்க உதவி எனக்கு வேண்டாம், நீங்க போகலாம். அவரின் வாயில் இருந்து அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆனால் அவர் சொல்ல நினைக்காத வார்த்தைகள். இது எப்படி சாத்தியம்? அந்த கார் புறப்படுவது தெரிந்தும் அவரால் தடுக்க முடியவில்லை. வாயிலிருந்து சத்தமே எழும்பவில்லை. கத்த வேண்டும் என்று அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரது உதடுகள் இரண்டும் அழுத்தமாக ஒட்டிக்கொண்டு அவரை பேச விடாமல் செய்தது. யாரோ அவரை பிடித்து அந்த காருக்குள் தள்ளிவிடுவது போல தோன்ற காரின் பின் சீட்டில் தொப்பென விழுந்தார். சர்வமும் அடங்கி போக பயத்துடன் எழுந்து அமர்ந்தவர் காரில் இருந்த முன்பக்க கண்ணாடியில் தனக்கு அருகில் தெரிந்த உருவத்தை பார்த்ததும் கண்கள் நிலைக்குத்தி போனது. என்ன டாக்டர், அப்படி பாக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? அவளின் கண்கள் மெல்ல மெல்ல வெள்ளை நிறத்தில் மாறுவதை கண்டதும் அவரின் உடலில் ரத்தம் சில்லிடத் தொடங்கியது. ஒருவேளை இப்ப ஞாபகம் வருதா பார்க்கலாம் என்று சொன்னவள் தன்னை மறைத்திருந்த அந்த வெள்ளை துணியை பரபரவென்று தன்னுடைய கூரிய நகத்தால் கிழித்தெறிய ஆடையில்லா அவளது மேனியின் தரிசனம் அவருக்கு கிளிகிழுப்பை அளிக்கவில்லை. பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டார். ஏன் டாக்டர், அன்னைக்கு நீ ரசிச்ச இந்த கோலம் இன்னைக்கு உனக்கு பிடிக்கலையா? கண்ணை நல்லா திறந்து வச்சு பாரு
என்று சொன்னவளின் கை நகங்கள் அவரது தொடையில் ஒரு பக்கம் புகுந்து மறுபக்கமாக வெளிவர ரத்தம் பீரிட்டு தெரித்தது. வழியில் கதறினார் தாமோதரன். என்னை விட்டுடு, தெரியாம ஏன் விடணும்? நீ என்ன நல்லவனா? உன் உயிர் மட்டும் உனக்கு அத்தனை பெருசு? என்னோட உயிரை பத்தி கவலைப்படல நீ? நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சோ கேட்க யாரும் இல்லைன்ற எண்ணம் தானே ரத்த சகதியா இருந்த என் கிட்ட உன்னை மிருகமா நடக்க வச்சுது? நொடிக்கு நொடி அவளுடைய குரலில் ஆத்திரம் கூடிக்கொண்டே போனது. அன்னைக்கு நீ இருந்த கோலம் நான் போதையில. சி நாயே, நீ ஒரு டாக்டரா? பெத்த தாய்கிட்ட கூட காட்டாத உடம்ப ஒரு பொண்ணு டாக்டர் கிட்ட தானே காட்டுவா? அதுக்கு காரணம் டாக்டர்களை தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறதால தானே? எதிரில இருக்கிறவங்க எப்பவும் உன் கண்ணுக்கு நோயாளியா மட்டும்தானே தெரியணும்? ரத்தம் முக்கால் வாசி வெளியே செத்துக்கிட்டு இருந்த என்ன நீ நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா நீ ஒரு டாக்டர் அப்படிங்கறத மறந்துட்டு குடிபோதையில வெறி கொண்ட மிருகமா மாறி என்ன கொதறி எடுத்த. நீ எல்லாம் உயிரோட இருக்கவே அருகதை இல்லாதவன், செத்துப்போ என்று பேசியபடி அவனை நெருங்க அலறி அடித்து கொண்டு காரை விட்டு இறங்கினார் தாமோதரன். நீ உயிரோட இருந்தா இந்த நாட்டுல இன்னும் எத்தனையோ பெண்கள் உயிரை விடணும். சாவுதா உனக்கான தண்டனை என்று சொன்னபடியே துரத்தினாள். தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்தவனின் காலை அவள் இடறிவிட கீழே விழுந்தவரால் சட்டென்று எழுந்திருக்க முடியவில்லை. தண்ணி, தண்ணி, நான் வறண்டு போய் கெஞ்சினார். தண்ணி தானே வரும், வேணுங்கிற அளவு குடிச்சுக்கோ என்று அரக்கத்தனமான குரலில் சொன்னவள் மறைந்து போக தாமோதரன் விழுந்த இடமோ சட்டென்று நீரால் சூழப்பட்டது. அந்த நீர் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதை போல அவரை சுற்றிலும் சூழ்ந்து அகழியாக மாறியது. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவன் பார்வையை உயர்த்தி சுற்றிலும் அவளை தேட அவளை காணவில்லை. தண்ணீரை விட்டு வெளியே வரவும் அவரால் முடியவில்லை. அவருடைய காலை ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தண்ணீருக்குள் இழுப்பதைப் போல உணர்ந்தவருக்கு பயம் இன்னும் அதிகரித்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் அந்த குழியை விட்டு வெளியே வர முடியவில்லை. சாதாரண தண்ணீர் நேரம் செல்ல செல்ல கருப்பான புழுக்கள் நிறைந்த சாக்கடை தண்ணீராக மாறியது. நீ எல்லாம் சாக்கடை, உன்னோட தாகத்தை தீக்க சாக்கடை தண்ணி தான் சரியா இருக்கும், வேணுங்கிற அளவுக்கு குடிடா என்றவளின் குரலில் இருந்த வெறியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த சாக்கடை நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக தாமோதரன் துடித்து உயிர் விடுவதை திருப்தியுடன் பார்த்தவளுக்கு அப்பொழுதும் கூட வெறி தணியவில்லை. இன்னும் சிலர் உயிரோடு இருக்க அவளது வெறி எப்படி தணியும்? காற்றோடு காற்றாக அலைந்து திரிபவளுக்கு வேகம் மட்டும் குறைவாக இருக்குமா என்ன? காற்றை கிழித்து கொண்டு பறந்தாள் சூறாவளியாக. அடுத்து அவள் சென்ற இடம் சந்திரனின் வீடு. வீட்டில் எல்லா கதவுகளையும் பூட்டிவிட்டு ஹாலில் சந்திரன் நடந்து கொண்டிருந்ததை அவளால் பார்க்க முடிந்தது. உன்னை எத்தனை தூரம் நம்புன பாவி என்று வாய்விட்டு சொன்னவள் அவனை நெருங்க முடிவு செய்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த சந்திரனின் மனம் முழுக்க அவனுக்கு நேர்ந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வு மட்டுமே நிரம்பி வழிந்தது. ஒருவேளை இதெல்லாம் என்னுடைய மனசில் இருக்கிற கற்பனையா என்று குழம்பிய நிலையில் இருந்தான். அந்த கும்மிருட்டு நேரத்தில் யாரோ அவன் வீட்டு கதவை தட்டுவதைப் போல மெல்லிய சத்தத்தை கேட்டான். மணியை பார்த்தான். நள்ளிரவு 12:30 நெருங்கி கொண்டிருந்தது. சே, இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா? வேற யார் வீட்டுக்காவது இருக்கும் என்று அசட்டை செய்ய சில நொடிகள் கழித்து அவன் வீட்டு கதவை 10 பேர் சேர்ந்து உடைப்பதைப் போல பெருஞ்சத்தம் கேட்டது. தூக்கி வாரி போட்டது சந்திரனுக்கு. தயங்கிக் கொண்டே போய் கதவை திறந்தவன் அங்கே யாரும் இல்லாததைக் கண்டு குழம்பவும் பயமும் அதிகரிக்க வேகமாக கதவை பூட்டிவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்து அமர்ந்து கொண்டான். இல்ல, இதெல்லாம் என்னோட கற்பனை என்று மனதுக்குள் பிரயாணம் செய்தபடி இருந்தான். அப்பொழுதுதான் அந்த சத்தத்தை கேட்டான். ஹாலில் அவன் அமர்ந்திருந்த சோஃபாவின் வலது பக்கமாக இருந்த அறையில் இருந்துதான் வித்தியாசமான சத்தம் கேட்டது. இதயம் தொண்டைக்கு வந்து துடிக்க தொடங்க அந்த அறைக்குள் காலடி எடுத்து வைத்தான். மரத்தாலான ஏதோ ஒரு பொருளை யாரோ கூறிய ஆயுதத்தால் கிழிக்கும் சத்தம் நன்றாக உற்று கவனிக்க தொடங்கினான். அறை முழுக்கு தேடி சலித்தவன் அறையின் மூலையில் இருந்த மரோ பீரோவில் பார்வையை பதித்தான். அடிமேல் அடி எடுத்து வைத்து அவன் அதை நோக்கி செல்ல
ஒவ்வொரு நிமிடமும் அந்த சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. கதவுக்கு பின்னால் யாரோ நகத்தால் பிராண்டுவது போல இருந்த அந்த சத்தம் அவனுக்கு திகிலை கிளப்பியது. இன்னும் சில அடிகள் தான் அந்த கதவை அவன் நெருங்கி விடுவான் என்ற நிலையில் அன்றைய தினத்தைப் போலவே இன்றும் கரண்ட் கட்டானது. காற்றில் வீசிய இரத்த வாடை அவனை முன்னேற விடாமல் தடுத்தது. அன்னைக்கும் இதே மாதிரி தானே இருந்துச்சு என்ற நினைவு அவனுடைய பயத்தை அதிகரிக்கவே பட்டென்ற சத்தத்துடன் அவன் இருந்த அறையின் கதவு ஓங்கி சாத்தப்பட இப்பொழுது சந்திரனுக்கு அந்த அறையினுள் இருக்க துளி கூட தைரியமே இல்லை. அந்த அறையை விட்டு வெளியேறினால் போதும் என்று எண்ணம் வரத் தொடங்க வேகமாக கதவை நோக்கி பாய்ந்தான். அறையில் சட்டென்று விளக்கு எரிவதும் அணைவதுமாக இருக்க திரும்பி பார்க்க சொல்லி அவனின் உள்ளுணர்வு உந்தியது. மெதுவாக கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்தான். இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வந்து போன அந்த அறையில் அந்த மரோபிரோவின் அருகில் தெரிந்த அந்த உருவம் அவனது முதுகுத்தண்டை சில்லிட வைத்தது. ஒவ்வொரு முறை இருள் வரும் பொழுதும் இருட்டில் மட்டுமே தெரிந்த அந்த உருவம் ஒவ்வொரு நொடியும் தன்னை நோக்கி நெருங்கி வருவதை உணர்ந்தான். சந்திரனுக்கு கால்கள் தள்ளாடியது. இது அன்னைக்கு பார்த்த அதே உருவம்தான் என்று அவன் மனம் அலறியது. பூட்டி அறைக்குள் அவனும் அதுவும் எப்படி தப்பிப்பது? உடல் வேர்த்து வடிந்தது அவனுக்கு. கோரை பற்களையும் கூர் நகங்களையும் தன்னை நோக்கி நீட்டியபடி நெருங்கிய அந்த உருவத்தை கண்டதும் அன்றைய தினத்தைப் போலவே மயங்கி விழுந்தான். சந்திரன், மயங்கிட்டியா? நீ முழிச்சிட்டு இருக்கும் பொழுதே உன் அணு அணுவா சித்திரவதை செஞ்சு கொள்ளணும்டா. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, உனக்கு நாள் குறிச்சிட்ட, சீக்கிரமே அது நடக்கும். அது வர ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கணும் நீ என்று கருவியவள் காற்றோடு காற்றாக கரைந்து போனாள். சந்திரன் மறுநாள் நினைவு திரும்பியதிலிருந்து இயல்பு நிலைக்கு வரவே இல்லை. அவனை நெருங்கி ஆறுதல் படுத்த முயன்ற அனைவருக்கும் மிஞ்சியது தோல்வி மட்டுமே. அனு, ராஜா எல்லோருமே முயன்று பார்த்துவிட்டு தோல்வியுடன் திரும்பினார்கள். மருத்துவர் கேசவனின் அறிவுறுத்தலின்படி அணுவும் சந்திரனும் அவர்களின் ஊட்டி பங்களாவுக்கு சென்றார்கள். சந்திரனும் அதே வீட்டில் இருந்தால் தொடர்ந்து அது போல அமானுஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடும் என்று அஞ்சி உடனடியாக அங்கிருந்து கிளம்பி விட்டான். ராஜாவிற்கு நண்பனின் மனநிலை குறித்து கவலை அதிகரித்தது. சந்திரன் பயந்த சுபாவம் உள்ளவன்தான். ஆனால் இப்பொழுது போல இருட்டை பார்த்தாலே அஞ்சி நடுங்குவது அவனது இயல்பே இல்லையே. எதையாவது செய்து நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உந்த கடைசியாக சந்திரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பெண்ணின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். ஒருவேளை அந்த பெண்ணை பற்றி தகவல்களை சொன்னால் நண்பனின் மனநிலையில் மாற்றம் ஏற்படலாமோ என்ற எண்ணமே ராஜாவை அவ்வாறு செய்ய தூண்டியது. காலை 10 மணி அளவில் அந்த வீட்டின் கதவை தட்டினான் ராஜா. நிமிடங்கள் அமைதியாகவே கழிய ஒரு வயதான பெண்மணி கலை இழந்த முகத்துடன் அவனை நோக்கி வந்தார். யார் தம்பி நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? வந்து வந்து நண்பனுக்காக என்று எண்ணி அவ்வளவு தூரம் வந்தவனால் ஏனோ சட்டென்று பேசிவிட முடியவில்லை. அவனோ ஒரு கல்யாணமாகாத வாலிபன். அந்த வீட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றி அவன் கேட்டால் கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளது என்ற எண்ணமே அவனை தடுமாற செய்தது. என்ன செய்வது என்று யோசித்தவன் எதிரில் நிற்பவர் தன்னையே யோசனையுடன் பார்ப்பதை உணர்ந்து வேறு வழியின்றி வாயில் வந்ததை புழுகி தள்ளினான். என்னோட பேரு ராஜா, என்னோட தங்கச்சி சரண்யா உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா தம்பி, உள்ள வாங்க என்று வீட்டினுள் அழைத்தார். மறுக்காமல் உள்ளே சென்றவன் கண்களால் வீட்டை அளந்தான். ஆடம்பரம் இல்லாத எளிமையான வீடு. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோமா? உங்க பொண்ணோட ஃபோன் நம்பரை தொலைச்சிட்டா போல. அதான் நம்பரை வாங்கிட்டு வர சொல்லி என்னை அனுப்புனா. ஓ நல்லது தம்பி. மாப்பிள்ள என்ன செய்கிறார்? அவர் கம்பெனி வச்சிருக்கார்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று சொன்னவர் தடுமாறியபடியே மெல்ல எழுந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸை டம்ளரில் ஊற்றி கொடுக்க மறுக்காமல் வாங்கி குடித்தான் ராஜா. ஏனோ அந்த வீட்டினில் நுழைந்த அந்த நொடியிலிருந்தே அவன் மனம் பதட்டமாகவே இருந்தது. யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல. உங்க பொண்ணோட நம்பர் லேசாக இருக்க
பக்கத்தில் இருந்த அவரது கீபேட் போனை எடுத்து அவனிடம் நீட்டினார். எனக்கு நம்பர் எல்லாம் எடுக்க தெரியாது தம்பி, நீங்களே தேடி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில கூட எனக்கு போன் பேசினா. காலையில 9 மணிக்கு வந்திருக்கே, அந்த நம்பராமா? மோகினின்னு சேவாயிருக்கே, அதுவா என்று கேட்க ஒரு பெருமூச்சுடன் தலையசைத்தார். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? பெங்களூர்ல வேலை பார்க்கறா தம்பி, மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போவா. ஓ அப்படியா, அப்படின்னா நாங்க பத்திரிக்கை எப்ப கொடுக்கறது? இந்த மாசத்துல அவங்க வர வாய்ப்பு இருக்கா? அவருக்கு சந்தேகம் வராத அளவிற்கு கேள்விகளை எழுப்பி தனக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள முயன்றான் ராஜா. அடுத்த வாரத்தில் அவ வருவா தம்பி, அப்போ இங்க வாங்க. அப்ப அவ வரலன்னா அவளோட பெங்களூர் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க என்று சொல்ல தலையசைத்தவன் வேறு கேள்விகள் கேட்காமல் யோசனையுடன் வெளியேறினான். அந்த வீட்டிற்குள் அவன் நுழைந்தது முதல் அவன் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் அதற்கு தன்னுடைய தாயார் அளித்த அத்தனை பதில்களையும் கோபமும் வலியும் சரிபாதையாக கலந்திருக்க கண்ணீர் வழியும் கண்களுடன் அரூபமாக பார்த்து கொண்டிருந்தாள் மோகினி. வீட்டை விட்டு வெளியேறியவன் பாதி வழியிலேயே தனது வண்டியை ஒரு மரத்தின் கீழே நிறுத்தி சந்திரனுக்கு அழைத்தான். போனை எடுத்து பேசிய அனு சந்திரனின் உடல்நிலை குறித்து சொல்லி போனை அவனிடம் கொடுக்க மறுத்தாள். பிடிவாதமாக ராஜா அவளை கட்டாயப்படுத்தவே வேறு வழி இல்லாமல் சந்திரனிடம் போனை கொடுத்தான். சந்திரா, நான் ராஜா பேசுறேன்டா. நான் இப்போதான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். என்னடா சொன்னாங்க? அந்த பொண்ணு பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் சந்திரா. இன்னைக்கு காலையில கூட அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசியிருக்கு என்று சொல்ல சந்திரனின் குரல் போனில் வீறிட்டது. இல்ல, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்ல. அது பொய்டா பொய். டேய் லூசு மாதிரி பேசாத, அவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து இன்னைக்கு காலையில கூட போன் வந்திருக்கு, நான் பார்த்தேனே. இல்ல ராஜா, இதுல ஏதோ ஏமாத்து வேலை இருக்கு. நீ அந்த நம்பரை எனக்கு அனுப்பு, நிச்சயம் அது தப்பான நம்பரா தான் இருக்கும் என்று உறுதியாக சொன்னான் சந்திரன். சந்திரனின் பேச்சில் அசைக்க முடியாத நம்பிக்கையை உணர்ந்து கொண்டான் ராஜா. என்னடா சந்திரா, நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன், இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரலையா? லேசான ஏமாற்றம் தெரிந்தது ராஜாவின் குரலில். இல்ல ராஜா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, என் கிட்ட காரணம் எல்லாம் கேட்காத. ஆனா என்னோட மனசு தவிக்குது, இன்னும் புரியாத ஏதோ ஒரு பயம் என்ன ஆட்டி வைக்குது. எதுவோ சரியில்லைன்னு என்னோட மனசு கதறுது. சரிடா, இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? அந்த நம்பரை எனக்கு அனுப்பு, நான் பேசி பாக்குறேன் என்று சொல்ல அரை மனதாக சந்திரனுக்கு அந்த எண்ணை அனுப்பி வைத்தான். அந்த எண் கைக்கு வந்த அடுத்த நொடியே சந்திரன் அந்த எண்ணுக்கு அழைக்க அதே நேரம் ராஜாவும் அந்த எண்ணிற்கு அழைத்தார். ராஜாவின் அழைப்பு ரிங் போய் அடுத்த சில நிமிடங்களில் எடுக்கப்பட்டது. ஹலோ, மோகினி மேடம் இருக்காங்களா? எஸ் சொல்லுங்க என்று எதிர்முனையில் ஒரு பெண் குரல் கேட்க தொடர்ந்து என்ன பேசுவதென்று புரியாமல் தயங்கினான் ராஜா. ஹலோ, யாருங்க? ஹலோ, நீங்க சுந்தரி மேடத்தோட பொண்ணு மோகினி தானே? ஆமாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அம்மாவோட பேர்ல பேங்க் லோன் ஒன்று அப்ரூவல் ஆகிருக்கு. நீங்க வந்தா அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். எங்க அம்மாவா? அவங்க எந்த லோனுக்கும் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்களே என்று மறுமுனை கொஞ்சம் சந்தேகமாக இழுக்க ராஜா சுதாரித்தான். நீங்க இப்பவே கிளம்பி பேங்குக்கு வாங்க மேடம், இல்லனா எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வர்றேன். அவளால் இப்பொழுது வர முடியாது என்று தெரிந்து கொண்டே சொன்னான். சார், நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன், உடனே வர முடியாது. அடுத்த வாரம் ஊருக்கு வருவேன், அப்ப பேசிக்கலாம். நீங்க எந்த பேங்க், எந்த பிரான்ச் என்று வரிசையாக கேள்விகளை அடுக்க குறிப்பிட்ட பேங்கையும் பிரான்ச் பெயரையும் கூற, சரி நான் அடுத்த வாரம் அம்மாவோட அங்க வர்றேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே போனை கட் செய்தான் ராஜா. வாய்க்கு வந்த பேங்க் பேரையும் பிரான்ச்சையும் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா அடுத்த வாரம் கண்டிப்பா அங்க போய் விசாரிக்கும் போலவே. அங்க போனா நான் சொன்னதெல்லாம் பொய்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன ஆகும்? இந்த போன் நம்பரை போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் செஞ்சிருமோ என்றெல்லாம் எண்ணம் தோன்ற பயத்தில் போனை அப்படியே பக்கத்தில் இருந்த சாக்கடையில் போட்டு விட்டு வீடு நோக்கி போனான். அதே நேரம் சந்திரன் தன்னுடைய போனில் ராஜா அனுப்பிய எண்ணிற்கு முயற்சி செய்ய முதல் ரெங்கிலியே எடுக்கப்பட்டது. ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? பரபரப்பாக கேள்விகளை கேட்டான் சந்திரன். பேசுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு பேசுங்க. பேசணுமா? ஆழ்ந்து ஒலித்தது அந்த அமானுஷிய குரல். நீ
தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வெளிவராமல் சந்திரன் உரைநிலைக்கு செல்ல போனின் மறுமுனையில் அந்த குரலுக்கு சொந்தக்காரின் சிரிப்பு சத்தம் கேட்டது. பேய் சிரிப்பு, அமானுஷ்யம் கலந்த சிரிப்பு, உயிரை உறைய வைக்கும் சிரிப்பு. அந்த சிரிப்பில் விரவி இருந்த வண்ணம் தாங்க முடியாமல் சந்திரன் அலற அவளது சிரிப்பு சத்தம் போனை தாண்டியும் அவன் காதுகளை தீண்டி அவனது காது ஜவ்வுகளை கிழித்தது. ரத்தம் வழியும் காதுகளோடும் நடுங்கும் கரங்களுடன் போனை பயத்துடன் பார்த்தான் சந்திரன். மொபைல் திரையில் அவனுக்கு ஏற்கனவே அறிமுகமான அதே வெள்ளை கருவிழிகளுக்கு சொந்தக்காரி, விழிப்படலம் முழுவதும் ரத்தத்தால் நிறைய அதே கண்களுடன் அவனை பார்த்து சிரித்தாள். பயத்தோடு போனை விட்டெறிந்தான் சந்திரன். சத்தம் கேட்டு அருகே வந்த அனு கணவனின் நிலை கண்டு அதிர்ச்சிக்குள்ளானாள். கணவனின் நிலையை பார்த்து அதிர்ந்து போனாள் அனு. காதுகளில் ரத்தம் வழிய சந்திரன் நின்ற தோற்றம் அவளது நெஞ்சை உறைய வைத்தது. பயத்தோடு பேச ஆரம்பித்திருந்தாலும் நண்பரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நன்றாகத்தானே இருந்தார். அதற்கு பின் என்ன ஆனது? இதனால் இப்படி ஒரு நிலை என்று சில நொடிகள் குழம்பி போய் நின்றாள் அனு. ஆனால் உடனேயே அடுத்து கணவனை காப்பாற்ற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து அவன் அருகில் ஓடினாள். சந்திரனோ ஒரு பக்க காதுகளை அழுந்த மூடியவாறு வழியில் கதறிக் கொண்டிருந்தான். உடனடியாக வீட்டு வேலையாட்களின் உதவியோடு உள்ளூர் மருத்துவமனைக்கு சந்திரனை அழைத்து சென்றாள் அனு. இதனால் வரையில் சந்திரன் செய்த செயல்களும் அதற்கு பின்னால் இருப்பதும் வெறும் கற்பனை என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று நடந்த சம்பவம் அவனது பயம் வீணான கற்பனை அல்ல என்பதை அனுவுக்கு தெளிவாக புரிய வைத்தது. கடைசியாக அவனது நண்பனுக்கு அழைத்தது நினைவுக்கு வர ராஜாவுக்கு வேகமாக போனில் அழைப்பு விடுத்தாள் அனு. ராஜாவிற்கு போனில் அங்கே நடந்த விவரங்களை தெளிவாக கூறி நிலையின் வீரியத்தை கூற ராஜாவிற்கோ ஒன்றுமே புரியாத நிலை. ராஜாவின் கணிப்புபடி சந்திரன் தான் கொடுத்த அந்த எண்ணிற்கு தான் அழைப்பு விடுத்து பேசியிருக்க வேண்டும் என்பது வரை அவனுக்கு புரிந்தது. ஆனால் அப்படி அவன் பேசிய பொழுது நடந்த சம்பவமாக அனு சொன்னதை தான் அவனால் நம்ப முடியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் ராஜா குழம்பி போயிருக்கும் பொழுது அவனை உடனே கிளம்பி ஊட்டிக்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்தாள். ராஜாவும் திருச்சியில் இருந்து கொண்டிருந்தால் நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது. இப்பொழுது நண்பனுக்கு தன்னுடைய உதவியும் அருகாமையும் தேவை என்று தோன்ற உடனடியாக கிளம்பி ஊட்டிக்கு செல்ல முடிவெடுத்தான். ராஜாவுக்கு ஊட்டி செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அனுவே செய்து முடித்தாள். அன்று மாலையே விமானம் மூலம் ராஜா ஊட்டிக்கு வந்து சேர்ந்தான். ஊட்டியிலிருந்து விமானத்தில் வந்து இறங்கியவனை அனுவின் வீட்டு டிரைவர் நேராக அழைத்து சென்ற இடம் சந்திரனை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்குதான். மருந்தின் உபயத்தினால் சந்திரன் உறங்கிக் கொண்டிருக்க அவனது ஒரு காதுகளை சுற்றி பேண்டேஜ் சுற்றப்பட்டிருந்தது. ராஜாவின் வருகை பற்றி அறிந்திருந்ததால் ராஜாவிற்காக காத்திருந்தாள் அனு. அவனை கண்டதுமே போனில் கூறிய விவரங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்தாள். ராஜாவிடம் போனில் பேசியது, அதன் பிறகு வேறு ஒரு எண்ணிற்கு மீண்டும் அழைத்து பேசியது. கடைசியில் பயங்கரமாக கத்திக்கொண்டே சந்திரன் கீழே விழுந்தது வரை ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் கூறி முடித்தாள். இதில் ராஜாவிற்கு புரியாத விஷயம் பல இருந்தது. சந்திரன் எதற்காக அலற வேண்டும்? சந்திரனின் காதிலிருந்து ரத்தம் வழிந்ததே, எதனால் காது ஜவ்வு கிழிந்தது? ரத்தம் அரும்பளவிற்கு என்ன நடந்தது? போனில் அந்த பக்கம் என்ன நடந்தாலும் சந்திரனை இந்த அளவிற்கு பாதிக்கப்பட கண்டிப்பாக வாய்ப்பே இல்லையே. அவன் வைத்திருப்பது நல்ல உயர்தரமான போன். எனவே அவனது போன் கோளாறினால் அவனது காது ஜவ்வு கிழிந்திருக்க வாய்ப்பில்லை. ராஜாண்ணா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அவர் யார்கிட்ட பேசினார்? என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. எனக்கு அவரோட நடவடிக்கைகளையும் அவருக்கு நடக்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு, பிளீஸ் என்று கெஞ்சினாள் அனு. ஒரு நிமிடம் யோசித்த ராஜாவிற்கு அனுவிடம் மறைப்பது சந்திரனுக்கு ஆபத்தாக முடியும் என்று எண்ணி உடனே அவனுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் மறைக்காமல் அவளிடம் கூறத் தொடங்கினான். அவன் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தான். என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. அப்போ நான் வெளியூர்ல தங்கி வேலை பார்த்தேன். என் கிட்டயும் சரியா பேசாம ஒரு மாதிரி விலகிதான் இருந்தான். போன்ல கூட நானா கால் பண்ணா அப்பப்ப பேசுவான்.
இப்போ போன வாரம் உங்க வீட்டுக்கு வந்திருந்த இல்லையா, அப்பதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அவனுக்கு ஏதோ அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கிறதா என்கிட்ட சொன்னான். அப்ப அவனை நான் நம்பல. அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன், உங்க கல்யாணத்தப்ப கூட அவன் ரொம்ப குழப்பமா தான் இருந்தான். அவனோட குழப்பத்துக்கு காரணம் ஒரு பொண்ணு. அவ பேரு மோகினி. அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க அண்ணன் கணேஷ் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் போறத கூட நிறுத்திட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. சந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல மயங்கி விழுந்தா இல்லையா, அன்னைக்கு அவன் ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்றான். அந்த உருவம் அந்த பொண்ணு தானு அவன் முழுசா மனசார நம்புறான். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கோ இவனை பார்த்ததுக்கோ எந்த சாட்சியும் இல்லம்மா. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அது மோகினி தானு ஆணித்தரமா நம்புறான். இத பத்தி என்னை விசாரிச்சுட்டு வர சொல்லிதான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். நானும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்து அவன் கிட்ட தகவல் சொன்னேன். அந்த பொண்ணு இப்போ பெங்களூர்ல வேலை பாக்குறா. மாசத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதா அவங்க அம்மா சொன்னாங்க. நான் அந்த பொண்ணு கிட்டயும் போன்ல பேசினேன். அந்த பொண்ணு வர வாரம் ஊருக்கு வரப்போறதா சொன்னான். இந்த விஷயத்த நான் காலையில சந்திரன் கிட்ட சொன்னேன். ஆனா அப்பவும் அவன் நம்பல. அவ மனசளவுல ரொம்ப குழம்பி போயிருக்கான்னு மட்டும்தான் நினைச்சேன். இது ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போகணும்னு கூட நினைச்சேன். ஆனா இப்பதான் அவனோட அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இது மனசு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம், ஒரு அமானுஷ்யம் கண்டிப்பா இருக்குன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா இப்படியே விட்டா அது சந்திரனுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். சந்திரனுக்கு உதவி செஞ்சு அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாத தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான். மருத்துவரின் அறிவுரைப்படி சந்திரன் முழுதாக 2 நாட்களும் மருத்துவமனையிலேயே இருந்தான். கண் விழித்ததும் ராஜாவை பார்த்த அவன் முகத்தில் பெரும் நிம்மதி தென்பட்டது. பயத்தையும் தாண்டிய அமைதி அவன் முக பாவனைகளை மனதில் குறித்து கொண்டாள் அனு. இப்போதைக்கு கணவனை இந்த இக்கட்டிலிருந்து மீட்டு எடுப்பது மட்டுமே அவள் முன்னால் இருந்த விஷயம். வீணாக சந்திரனை கோபத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என்று நினைத்தவள் சந்திரனின் முக பாவனைகளை கண்டும் காணாதது போல் இருந்து கொண்டாள். மருத்துவமனையில் இருந்து அவன் வீடு திரும்பியதும் நண்பர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு ஏதோ வேலை இருப்பது போல தானும் அடுப்படிக்குள் நுழைந்து கொண்டாள். ராஜா பேச முயற்சி செய்வதற்கு முன்னமே அவனை முந்திக் கொண்டு சந்திரன் பேசினான். ராஜா, நான் சொல்றத நம்புடா. அந்த பொண்ணு மோகினி. அவ பொண்ணு இல்லடா, அவ அவ வேற ஏதோ. அவ என்ன கொல்ல பாக்குறா, என்ன பயமுறுத்துறா, ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு உயிர் பயத்தை காட்டுறா. ஆனா எனக்கு புரியாத விஷயம், இதெல்லாம் எனக்கு ஏன் பண்றா? ஒருவேளை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால இப்படி எல்லாம் பண்றாளா? எனக்கு புரியலடா, வேற என்ன காரணமா இருக்கும்? நான் எதுவும் பண்ணலையே. அவ இந்த மாதிரி நடந்துக்க என்ன காரணம்? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ராஜா, கண்டிப்பா அவ பொண்ணு இல்ல. அவ ஒரு அமானுஷ்யம். அவ கிட்ட இருந்து என்ன எப்படி காப்பாத்திக்க போறேன்னு தெரியலடா. ஆனா நான் என்ன தப்பு செஞ்ச, எதுக்காக என்ன தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கறா, அத பத்தி தெரிஞ்சாதானே எதுவும் பண்ண முடியும். உனக்கு எதுவும் தெரியுமா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான் சந்திரன். சந்திரா, கொஞ்சம் அமைதியா இருடா. இப்படி ஓவரா எமோஷனல் ஆகாத. நீயும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பி டென்ஷன் ஆக்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அன்னைக்கு காலையில அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினடா, உன்கிட்ட கொடுத்த அதே நம்பர்ல நான் பேசினேன். அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா, ரொம்ப சாஃப்டா தான்டா பேசினா. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே, நீயா போட்டு குழப்பிக்கிறடா. நண்பனை மேலும் பயமுறுத்தாமல் அவனை சமாதானம் செய்ய முயன்றான் ராஜா. டேய், விளையாடுறியா? நீ கொடுத்த அந்த நம்பர்ல தான் நானும் பேசினேன். என் கிட்ட பேசினது நிச்சயமா ஒரு பொண்ணு இல்லடா. அவ குரல்ல இருந்தது வெறி, ரத்த வெறி, கொலை வெறி. அதையும் தாண்டி பிளீஸ்டா, நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புடா என்று கிட்டத்தட்ட கெஞ்சினான் சந்திரன். சந்திரா, நான் எவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேங்கிறியே. அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினேடா. அந்த பொண்ணு வர வாரம் ஊருக்கு வர்றேன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு பேங்கர் மாதிரி பேசி அந்த பொண்ணை ஏமாத்தி தகவல் விசாரிச்சேன். அந்த பொண்ணு நான் ஊருக்கு வந்து இதை சரி செய்யறேன்னு சொல்லிச்சு. நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு அமானுஷ்யமா இருந்தா அந்த பொண்ணு எப்படிதான் அடுத்த வாரம் ஊருக்கு வர முடியும்? ராஜா தன்னால் முடிந்தவரை எத்தனையோ விதமாக பொறுமையாக எடுத்து சொல்லியும்
அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சந்திரனார். மனம் முழுவதும் எத்தனையோ குழப்பங்கள் இருந்தாலும் தன்னை ஒரு அமானுஷ்யம் தொடர்ந்து வருவதை அவன் உறுதியாக நம்பினான். அந்த அமானுஷ்யம் மோகினிதான் என்பதிலும் அவன் தெளிவாகவே இருந்தான். எனவே ராஜாவின் சமாளிப்புகள் எதுவும் எடுபடவில்லை. இது எல்லாவற்றையும் விட சந்திரன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவர்கள் இருந்த அந்த ஊட்டி பங்களாவில் வழக்கத்திற்கு மாறாக சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடைபெறத் தொடங்கியதால் அனு, ராஜா, சந்திரன் மூவருமே கவலைக்குள்ளாகினார்கள். ஏன், இதை எப்படி சரி செய்வது என்று சந்திரனை விட அனுவும் ராஜாவும் கலங்கி போயிருந்தனர். அனு தன்னுடைய திருப்திக்காக உள்ளூரிலிருந்து சில சாமியார்கள் மூலம் வீட்டிற்குள் ஏதேதோ ஹோமங்களும் பூஜைகளும் செய்து பார்த்தாள். ஆனால் அதற்கெல்லாம் பலன் பூஜ்யமே. இரவு நேரங்களில் வீட்டில் அமானுஷ்யங்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தன. ஒரு நாள் இரவு சந்திரன் மாடியில் இருந்த அவனது அறையில் ஓய்வாக படுத்திருந்தான். தண்ணீர் குடிப்பதற்கு அருகில் இருக்கும் பாட்டிலை பார்க்கும் பொழுது அது காலியாக இருக்கவே கீழே சமையல் கட்டில் சமைத்து கொண்டிருந்த அனுவிற்கு குரல் கொடுத்தான். அனு, குடிக்க தண்ணி தீந்து போச்சு, கீழே இருந்து கொஞ்சம் கொண்டு வரியா என்று சந்திரன் கேட்க, கிச்சனிலிருந்து அவள் பதிலளிக்கும் முன்பாகவே மாடியிலிருந்து இன்னொரு குரல் அவனது கேள்விக்கு பதிலளித்தது. இதோ ஒரே நிமிஷத்துல கொண்டு வர்றேன் என்று அழகாக சொல்லி சிரித்தது அந்த குரல். அந்த குரல் அனுவின் குரல்தான். ஆனால் பேசியது அவளல்ல. ஒரே நேரத்தில் ராஜாவும் அனுவும் திகைத்தனர். ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ராஜா, அனு இங்க இருக்க மாடியில இருந்து அவ குரல் வருது, எப்படி சாத்தியம் என்று எண்ணி அனுவை முந்திக் கொண்டு மாடிக்கு வந்து சேர்ந்தான் ராஜா. அங்கே மாடியில் அவன் கண்ட காட்சியில் அவனுக்கு வார்த்தைகள் வர மறுத்தது.